மினாலிகா தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஜோதிடர் சந்திரசேகரனின் அன்பான வணக்கங்கள். மே 26ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரை உள்ள வார ராசி பலன்களை இப்பொழுது தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அதிபதியான செவ்வாய் உச்சம் பெற்று தொழில்ஸ்தானத்தை சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு ரொம்ப அனுகூலமான ஒரு அமைப்பு. இதனால் உங்களுடைய மன உறுதி, தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாம் பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். முக்கியமாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். உத்தியோகத்தில் வந்து புதிய சலுகைகள் கிடைக்கும். சில பேருக்கு உத்தியோக நிமித்தமாக வெளிநாடு போவதற்கான ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களை வந்து தேடி வரும். பண வரவு கூடுதலாக உங்களுக்கு வந்து ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு வந்து ஏற்படும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அனுகூலமான ஒரு நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். புதிய முதலீடுகள் உங்களுக்கு வந்து இந்த வாரம் உங்களுக்கு வந்து ஏற்படும். அதே சமயத்தில் இந்த வாரம் உங்களுக்கு 29-30ஆம் தேதியில் சந்திராஷ்டமம் வந்து ஏற்படுறது. உங்களுக்கு இந்த நாட்களில் புதிய முதலீடுகள் வியாபாரத்தில் செய்கிறத நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. புதிய முயற்சிகள், நீண்ட தூர வெளியூர் பயணங்கள் இதெல்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. இதர நாட்களில் உங்களுக்கு பலன்கள் மிக அனுகூலமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே சமயத்தில் பண வரவு சுபிட்சத்தை கொடுக்கும். குடும்பத்தில் வந்து திட்டமிட்டபடி சுப காரியங்கள் இனிமையாக உங்களுக்கு வந்து நடந்தேறும். புத்திர வகையில் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் விஷயமாக கூடிய வில்லங்கம் பிரச்சனைகள் இதுக்கெல்லாம் ஒரு நல்ல சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு வந்து இந்த வாரம் வந்து கிடைக்கும். குடும்பஸ்தானத்தில் சுக்ரன் உங்கள் ராசிக்கு வந்து 2-7 கூடிய சுக்கரனை வந்து வக்ரச்சனியுடைய பார்வை இந்த வாரம் உங்களுக்கு வந்து ஏற்படுறது. இதனால் கணவன் மனைவி உறவு முறையில் லேசான ஒரு கருத்து வேறுபாடுகள், ஒரு உரசல், ஒரு விரிசல் இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் அதே சுக்கரனை வந்து குரு பகவானுடைய பார்வை ஏற்படுறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம், வில்லங்கம் பிரச்சனைகள் எல்லாம் வந்து சால்வ் ஆகும். இந்த வாரம் 26, 27, 28, 1ஆம் தேதிகள் இந்த நாட்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமான ஒரு நாட்களாக உங்களுக்கு வந்து அமையும். ரிஷபராசிக்காரர்களுக்கு, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அதிபதியான சுக்கரன் 2ஆம் இடத்துக்கு அதிபதியான புதனோடு பரிவர்த்தனை பெற்றிருப்பது மிகவும் அனுகூலமான ஒரு அமைப்பு உங்களுக்கு. இது வந்து நல்ல யோகமான அதிர்ஷ்டமான பலன்களை உங்களுக்கு வந்து கொடுக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். திடீர் தனயோகம் உங்களுக்கு வந்து ஏற்படும். செய்யக்கூடிய வியாபாரத்தில் உங்களுக்கு பண வரவு ரொம்ப சுபிட்சத்தை கொடுக்கும். புதிய முதலீடுகள், புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த வாரம் உங்களுக்கு வந்து ஏற்படும். பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி உங்களுக்கு வந்து ஏற்படும். வியாபாரிகளுக்கு ரொம்ப உற்சாகமாக செயல்படுவீங்க. அதே சமயத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல பெனிஃபிட்ஸ் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். உங்களுடைய திறமை வந்து பல மடங்கு வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். மேல் நிலத்தில் செல்வாக்கு உங்களுக்கு வந்து பல மடங்கு வந்து அதிகரிக்கும். குடும்பத்தில் திட்டமிட்டபடி சுப காரியங்கள் இனிமையாக உங்களுக்கு வந்து நடக்கும். பசங்க மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு மன சந்தோஷம், ஒரு மன நிம்மதி, மனசில் பெருமிதப்படக்கூடிய சம்பவங்கள் இதெல்லாம் உங்களுக்கு வந்து பசங்க மூலமாக உங்களுக்கு வந்து நடக்கும். இந்த வாரம் 31, 1ஆம் தேதிகளில் உங்களுக்கு வந்து சந்திராஷ்டிரமம் முழுமையாக உங்களுக்கு வந்து ஏற்படுறது. இந்த சந்திராஷ்டிரம நாட்களில் புதிய முயற்சிகள், வியாபாரத்தில் புதிய முதலீடுகள், நீண்ட தூர வெளியூர் பயணங்கள் இதெல்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த வாரம் 28, 29, 30ஆம் தேதிகள் உங்களுக்கு மிகவும் சாதகமான ஒரு நாட்களாக உங்களுக்கு வந்து அமையும். மிதுன ராசிக்காரங்களுக்கு, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அதிபதியான புதன் யோகாதிபதியான சுக்கரனோடு பரிவர்த்தனை பெற்றிருப்பது மிகவும் அனுகூலமான ஒரு யோகமான ஒரு அமைப்பு. உங்களுடைய திறமை வந்து பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். உங்களுடைய செல்வாக்கு, கௌரவம், அந்தஸ்து இதெல்லாம் பல மடங்கு வந்து உங்களுக்கு வந்து உயரும். வீட்லேயும் வெளியிலையும் உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விதமான காரியங்களும் உங்களுக்கு வந்து நல்ல சுபிட்சத்தையும் ஒரு வெற்றியையும் உங்களுக்கு வந்து கொடுக்கும். தெய்வ பலம் உங்களுக்கு பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். முக்கியமாக வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு பண வரவு பல மடங்கு வந்து உங்கள் சந்தோஷத்தை உங்களுக்கு வந்து கொடுக்கும். புதிய முதலீடுகள், புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த வாரம் உங்களுக்கு வந்து ஏற்படும். நீண்ட நாளாக உங்களுக்கு வர வேண்டிய பாக்கி பணம்லாம் உங்களுக்கு வந்து சேரும். நீதிமன்ற வழக்குகளை உங்களுக்கு வந்து வெற்றி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். சில பேருக்கு வந்து வியாபார ஸ்தலத்தை அபிவிருத்தி பண்ணுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து அமையும். புதுசாக லேண்டில் வந்து வணிக வளாகங்கள் கட்டி வருவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு வந்து ஏற்படும். குடும்பத்தில் பசங்க மூலமாக பல எல்லா இனிமையான ஒரு சுபத்தை சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் உங்களுக்கு வந்து நடக்கும். இந்த வாரம் 26, 28, 29, 1ஆம் தேதிகளில் உங்களுக்கு மிகவும் சாதகமான ஒரு நாட்களாக உங்களுக்கு வந்து அமையும். கடகராசிக்காரர்களுக்கு, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய கிரகமாகிய செவ்வாய் உச்சம் பெற்று 7ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ஜென்ம ராசியை பார்க்குறாரு. இது மிகவும் அதிர்ஷ்டமான ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. இதனால் உங்களுடைய தன்னம்பிக்கை பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் வந்து சுறுசுறுப்பாக செஞ்சு முடிப்பீங்க. உங்களுடைய அனைத்து விதமான சுப காரியங்களும் திட்டமிட்டபடி நல்லபடியாக இனிமையாக உங்களுக்கு வந்து நடந்தேறும். அதே சமயத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். சில பேருக்கு வந்து உத்தியோக நிமித்தமாக வெளிநாடு போவதற்கான ஒரு அற்புதமான ஒரு யோகமான ஒரு வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு வந்து அமையும். நல்ல சுபச்செய்திகள் உங்களுக்கு தொழில் ரீதியாக உங்களுக்கு வந்து ஏற்படும்.
பங்கு சந்தையில் புதிய முதலீடுகள் மூலமாக குறுகிய காலத்தில் உங்களுக்கு நல்ல செல்வ வளர்ச்சி உங்களுக்கு வந்து கிடைக்கும். குடும்பத்தில் திட்டமிட்டபடி சுப காரியங்கள் இனிமையாக நடந்தேறும். வண்டி வாகன யோகம், புதிய வீடு வாங்கிறது, லேண்டு வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள், இதெல்லாம் உங்களுக்கு வந்து அமையும். சில பேருக்கு இது நில தகராறு, சொத்துக்கள் விஷயமாக சில பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து இந்த வாரம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த வாரம் 26, 28 ஒன்றாம் தேதிகள், இந்த 3 தேதிகளும் உங்களுக்கு வந்து சாதகமான நாட்களாக உங்களுக்கு வந்து அமையும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அதிபதியான சூரியன் தொழில் ஸ்தானத்தில் வந்து புதனோட, லாபாதிபதியான புதனோடு இணைந்து சஞ்சாரம் பண்ணுறாரு. ரொம்ப அற்புதமான ஒரு யோகமான ஒரு கிரக அமைப்பு. உங்களுடைய ஜென்ம ராசிக்கு யோகத்தையும் வஜிஷ்டத்தையும் தரக்கூடிய கிரகமாகிய செவ்வாய் உச்சம் பெற்று 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு. இதுவும் ரொம்ப விசேஷத்தை தரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு யோகமான ஒரு அமைப்பு உங்களுக்கு. இதனால் உங்களுடைய தன்னம்பிக்கை பிரபலங்கள் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எந்த ஒரு காரியத்தையும் உங்களுக்கு வந்து வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பீங்க. அதே சமயத்தில் தொழில் ஸ்தானத்தில் வந்து உங்களுக்கு சூரியன் வந்து லாபாதிபதியான புதனோடு இணைந்து கேந்திர திக்பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறாரு. இது வந்து தொழில் ரீதியாக உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. சில பேருக்கு வந்து புதிய தொழில் துவங்குவதற்கான ஒரு யோகமான ஒரு அமைப்பு இந்த வாரம் உங்களுக்கு வந்து ஏற்படும். ஏற்கனவே தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாளாக வர வேண்டிய பாக்கி படம்லாம் இந்த வாரம் உங்களுக்கு வந்து சேரும். அதே சமயத்தில் பொருளாதார வளர்ச்சி அபரிவிதமாக உங்களுக்கு வந்து ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு புதிய மாற்றங்கள் உங்களுக்கு வந்து ஏற்படும். வசதி வாய்ப்புகள் பல மடங்கு வந்து கூடும். கூடுதல் வருமானம் உங்களுக்கு வந்து ஏற்படும். அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்பார்க்கக்கூடிய புதிய விஷயங்கள் இன்றைக்கி இந்த வாரம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த வாரம் 26, 28, 30 ஒன்றாம் தேதிகள் உங்களுக்கு மிகவும் சாதகமான ஒரு நாட்களாக உங்களுக்கு வந்து அமையும். கன்னியா ராசிக்காரர்களுக்கு, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அதிபதியான புதன் யோகாதிபதியான சுக்கரனோடு 9, 10 கோடிகள் வந்து தர்மகர்மாதி யோகம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறாங்க. இது வந்து ரொம்ப யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. 2ஆம் இடத்தில் குருவுடைய பலம் உங்களுக்கு வந்து காணப்படுறது. 4ஆம் இடத்துலேருந்து சனி பகவான் வந்து சுக்கரனை பார்க்கறதுனால சில எதிர்ப்புகள், சில காரிய தடைகள், சில குறுக்கீடுகள்லாம் உங்களுக்கு வந்து ஏற்படும். ரொம்ப சவால்களை எல்லாம் கொஞ்சம் சந்திக்கிற மாதிரி வரும். ஆனால் இறுதி வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். எதிர்ப்புகளெல்லாம் வென்று ஒரு புதிய சாதனை படைப்பீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சில காரிய தடைகள்லாம் உங்களுக்கு ஏற்படும். இருந்தால் கூட அதெல்லாம் சமாளித்து ஒரு நல்ல ஒரு பதவி உயர்வு, ஒரு சம்பள உயர்வு, புதிய சலுகைகள் இதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். புதன் சுக்கரன் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறனால கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட்ஸ் வந்து கிடைக்கும். முக்கியமாக அந்த மீடியா லைனில் இருக்கிறவங்க, பத்திரிகை துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு வளர்ச்சி உங்களுக்கு வந்து கிடைக்கும். சாஃப்ட்வேர் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். சில பேருக்கு வந்து உத்தியோக நிமித்தமாக வெளிநாட்டு போவதற்கான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைகள் இந்த வாரம் உங்களுக்கு வந்து ஏற்படும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு, குறிப்பாக பங்கு சந்தையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு பண வளர்ச்சி உங்களுக்கு நல்லபடியாக உங்களுக்கு வந்து அமையும். குறுகிய காலத்தில் செல்ல வளர்ச்சி உங்களுக்கு வந்து ஏற்படும். குடும்பத்தில் திட்டமிட்டபடி சுப காரியங்கள் இனிமையாக நடந்தேறும். புதிய வீடு வாகன யோகம், நிலபுலங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள்லாம் இந்த வாரம் உங்களுக்கு வந்து ஏற்படும். அற்புதமான யோகத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு வந்து அமையும். இந்த வாரம் 27, 29, 30 ஒன்றாம் தேதிகள் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு சாதகமான ஒரு நாட்களாக உங்களுக்கு வந்து அமையும். துலா ராசிக்காரர்களுக்கு, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அதிபதியான சுக்கரன் புதனோடு இணைந்து சஞ்சாரம் பண்ணுறாரு, பரிவர்த்தனை பெற்று சஞ்சாரம் பண்ணுறாரு. இந்த 8, 9 கோடிகள் பரிவர்த்தனை பெற்றிருப்பது உடல் நலத்தில் சில பாதிப்புகளை உங்களுக்கு வந்து ஏற்படுத்தும். அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து செய்யக்கூடிய வியாபாரத்தில் பண வரவு ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். பணப்பெருக்கு உங்களுக்கு வந்து பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். முக்கியமாக லேண்ட் மூலமாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு செல்வச்செழிப்பு உங்களுக்கு வந்து ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த வாரம் உங்களுக்கு வந்து நல்ல சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். உங்களுடைய 3, 6 கோடிய குரு பகவான் ஜென்ம ராசி சஞ்சாரம் பண்ணுறது அனுகூலம் இல்லாத ஒரு அமைப்பு. அதே சமயத்தில் புதிய காரியங்களுக்கு சிறிய தடைகள் உங்களுக்கு வந்து ஏற்படும். எந்த ஒரு காரியத்தையுமே கொஞ்சம் சவாலாக கொஞ்சம் மீட் பண்ணி கொஞ்சம் தடைகள்லாம் கொஞ்சம் வர்றதுனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எந்த ஒரு காரியத்தை நீங்கள் வந்து செய்ய வேண்டியது இருக்கும். உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சாரம் பண்ணுறாங்க. சூரியன் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணுறதால படப்படப்பு நிறைய இருக்கும். குடும்பத்தில் வந்து கணவன் மனைக்குள்ள வாக்குவாதங்கள்லாம் சிறு அளவில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இந்த வாரம் 26, 29, 30 ஒன்றாம் தேதிகள் உங்களுக்கு மிகவும் சாதகமான ஒரு நாட்களாக உங்களுக்கு வந்து அமையும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அதிபதியான செவ்வாய் உச்சம் பெற்று உங்களுக்கு வந்து 3ஆம் இடத்தில் கேதுவோடு இணைந்து சஞ்சாரம் பண்ணுறாரு. இது ரொம்ப அதிர்ஷ்டகரமான ஒரு அமைப்பு உங்களுக்கு. எல்லா விதமான காரிய தடைகளும் நீங்கள் வந்து மீட் பண்ணி சந்தித்து சவால்களெல்லாம் சந்திப்பீங்க. எல்லா காரியத்தையும் நீங்கள் வந்து வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பீங்க. எதிரிகள் தொல்லை வந்தால் கூட எதிரிகளையெல்லாம் வென்று ஒரு புதிய சாதனை இந்த வாரம் நீங்கள் வந்து படைப்பீங்க. அதே சமயத்தில் நீங்கள் செய்யக்கூடிய உத்தியோகத்திலையும் தொழிலையும் உங்களுக்கு நல்ல பேர் புகழ்லாம் உங்களுக்கு வந்து ஏற்படும். ஒரு பக்கத்தில் கண் திருஷ்டி, பொறாமை, உடல்நலத்தில் சிறிய பாதிப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஏற்பட்டால் கூட அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு இதுவாக நீங்கள் வந்து நினச்சிக்க மாட்டீங்க. உங்களுக்கு தெய்வ பலம் ரொம்ப அபரிவிதமாக உங்களுக்கு வந்து இந்த வாரம் உங்களுக்கு வந்து ஏற்படும்.
ஏழு எட்டு குடிவர்கள் பரிவர்த்தனைப்பட்டு சஞ்சாரம் பண்ணுறாங்க. இதனால் வந்து கணவன் மனைவி உறவு முறையில் சிறு விரிசல்கள், சில வாக்குவாதங்கள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. உடல் நலத்தை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் சிறு கவனக்குறைவுகள் ஏற்பட்டால் கூட ஒரு பெரிய பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டியதாக இருக்குது. இந்த வாரம் 26, 27, 28 மிகவும் சாதகமான நாட்களாக உங்களுக்கு வந்து அமையும். தனுசு ராசிக்காரர்களுக்கு, உங்களுக்கு ஜென்ம ராசிக்கு அதிபதியான குரு பகவான் லாபஸ்தானத்தில் வக்கரநிலையில் வந்து சஞ்சாரம் பண்ணுறாரு. இது மிகவும் யோகத்தை தரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு அமைப்பு. உங்களுக்கு யோகாதிபதியான செவ்வாய் உச்சம் பெற்று ரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு. இதுவும் ரொம்ப விசேஷத்தை யோகத்தை தரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு அமைப்பு. பண வரவு ஒரு நல்ல ஒரு சுபிட்சத்தை உங்களுக்கு வந்து கொடுக்கும். நல்ல ஒரு திடீர் உற்சாகம் உங்களுக்கு வந்து ஏற்படும். செவ்வாயுடைய சஞ்சாரம் காரணமாக நிலகுலங்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம், லாபம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நில தகராறுகள், சொத்து பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏழு கூடியவரும் ஆறு கூடியவரும் பரிவர்த்தனை பெற்றிருக்காங்க. சுக்கரன் புதன் பரிவர்த்தனை யோகம். இதனால் கணவன் மனைவிக்குள்ள குடும்பத்தில் வந்து சிறிய ஒரு சண்டை சச்சரவுகள், வாக்குவாதங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதே சமயத்தில் குருவுடைய பார்வை சுக்கரனுக்கு ஏற்படுறதுனால பெரிய பாதிப்புகள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஏற்படாது. சூரியன் ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணுறது மிகவும் அனுகூலமான ஒரு அமைப்பு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பதவி உயர்வு, சம்பள உயர்வு இது போன்ற புதிய சலுகைகள் உங்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து கிடைக்கும். பண வரவு கூடுதலாக உங்களுக்கு வந்து ஏற்படும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த வாரம் 26, 28, 29, 30 உங்களுக்கு மிகவும் சாதகமான ஒரு நாட்களாக உங்களுக்கு வந்து அமையும். மகர ராசிக்காரர்களுக்கு, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அதிபதியான சனி பகவான் 12ஆம் இடத்தில் வக்கர நிலையில் வந்து சஞ்சாரம் பண்ணுறாரு. இதனால் திடீர் உழைப்பு உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. அதே சமயத்தில் உடல் உழைப்பு இருந்தால் கூட உங்களுக்கு லாபாதிபதியான செவ்வாய் உச்சம் பெற்று ஜென்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறது ரொம்ப அனுகூலமான ஒரு அமைப்பு. பண வரவு உங்களுக்கு வந்து எதிர்பார்த்தபடி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். திடீர் ஒரு நல்ல ஒரு அனுகூலமான ஒரு அமைப்புகள் உங்களுக்கு உத்தியோகத்தில் உங்களுக்கு வந்து ஏற்படும். புதிய சலுகைகள் கிடைக்கும். மேல்நிலத்தில் செல்வாக்கு உங்களுக்கு பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். மேலதிகாரிகள்கிட்ட உங்களுக்கு வந்து ஒரு நெருக்கம், அவங்களுடைய ஒரு சப்போர்ட், ஆதரவு, பாராட்டு, ஒத்துழைப்பு இதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். சகோதர சகோதரி வகையில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஒத்துழைப்பு, நல்ல ஒரு நேசமாக இருக்கக்கூடிய ஒரு அந்யோன்யமான ஒரு அமைப்பு உங்களுக்கு வந்து ஏற்படும். பூமி வகையில் உங்களுக்கு லாபங்கள் கண்டிப்பாக இந்த வாரம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். கணவன் மனைவி பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து கட்டுக்கோப்பில் வந்து இருக்கும். இந்த வாரம் 26, 29, 30, 1 உங்களுக்கு மிகவும் சாதகமான நாட்கள். கும்பராசிக்காரர்களுக்கு, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அதிபதியான சனி பகவான் லாபஸ்தானத்தில் வக்கர நிலையில் சஞ்சாரம் பண்ணுறாரு. யோகாதிபதியான சுக்கரனும் புதனும் வந்து பரிவர்த்தனை பெற்றிருக்காங்க. 4, 5 குடிவர்கள் பரிவர்த்தனை பெற்றிருப்பது மிகவும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பரிவர்த்தனை யோகம். இதனால் சொத்து சுகங்கள் உங்களுக்கு வந்து ஏற்படும். சில பேருக்கு பூர்வீக சொத்துக்கள் விஷயமா கூடிய வில்லங்கம் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து நல்ல சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீதிமன்ற வழக்குகளை உங்களுக்கு வந்து வெற்றி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விதமான அனைத்து சுப காரியங்களும் உங்களுக்கு நல்லபடியாக உங்களுக்கு வந்து வெற்றியை வந்து கொடுக்கும். பண வரவு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு செல்வச் செழிப்பை உங்களுக்கு வந்து கொடுக்கும். வியாபாரத்தில் உங்களுடைய புதிய திட்டங்கள், புதிய ஒரு முதலீடுகள், புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த வாரம் உங்களுக்கு வந்து ஏற்படும். குறிப்பாக பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்ல பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். புதிய வீடு வாங்கிறது, சொந்த ஒரு வீடு வாங்கிறது, புதிய சொந்த வீடு வாங்கிறது, லேண்ட் வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக உங்களுக்கு வந்து ஏற்படும். குழந்தைகளால் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெருமை உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த வாரம் 26, 28, 30, 1 உங்களுக்கு மிகவும் சாதகமான ஒரு நாட்களாக உங்களுக்கு வந்து அமையும். மீனராசிக்காரர்களுக்கு, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அதிபதியான குரு பகவான் வக்கர நிலையில் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணுறது அனுகூலம் இல்லாத ஒரு அமைப்பை உங்களுக்கு வந்து கொடுக்கும். முக்கியமாக உங்களுடைய உடல் நலத்தில் ரொம்ப அதிகமாக கவனம் தேவை. ரொம்ப எச்சரிக்கையாக செயல்பட வேண்டியது இருக்குது. உங்களுடைய ஜென்ம ராசிக்கு யோகத்தை தரக்கூடிய கிரகமாகிய செவ்வாய் உச்சம் பெற்று லாபஸ்தானத்தை சஞ்சாரம் பண்ணுறது உங்களுக்கு வந்து திடீர் அதிர்ஷ்டத்தையும் நல்ல பண வருமானத்தையும் உங்களுக்கு வந்து கொடுக்கும். முக்கியமாக பூமி வகையில் உங்களுக்கு வந்து லாபங்களை உங்களுக்கு வந்து அதிகரித்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் உங்களுக்கு வந்து ஏற்படும். பங்குச்சந்தையில் நல்ல லாபகரமாக ஒரு நல்ல ஒரு அமௌண்ட்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள சிறிய கருத்து வேறுபாடுகள் வந்து விலகும். இந்த வாரம் 26, 27, 28 உங்களுக்கு வந்து முழுமையான சந்திராஷ்டிரமம் உங்களுக்கு வந்து ஏற்படுறது. இந்த சந்திராஷ்டிரம நாட்களில் புதிய முயற்சிகள், நீண்ட தூர வெளியூர் பயணங்கள், வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து தவிர்க்கிறது நல்லது. இந்த வாரம் 30, 31 உங்களுக்கு மிகவும் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு சாதகமான நாட்களாக உங்களுக்கு வந்து அமையும். மேலும் வரும் வாரத்திற்கான 12 ராசிக்கான வாட ராசி பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ள மினாலிகா தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.